சரஸ்வதிக்கு வளைகாப்பு நடத்தலான் இருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம் தானே. இப்ப பண்ணணுமாப்பா? 8வது மாசம் முடிஞ்சதானே பண்ணணும்? ஆமாண்டா, அதரடா வழக்கம். இவன 7 மாசத்திலே பண்ணணும்ங்கறான். அண்ணே, அதுக்கு நிறைய டைம் இருக்குல அண்ணே. உடனே வழக்கு நடத்துறோம்டா. தமிழ், என்கிட்ட கூட இத பத்தி நீங்க சொல்லவே இல்ல. 9வது மாசம் வரட்டுமே. இல்ல சரஸ்வதி, இப்ப படுறத கரெக்டா இருக்கும் தோணுது. வாங்கிடுவீங்க போல இருக்கு. மாமா விட்ட காலேஜுக்கு ஃபார்ம் வாங்கி வச்சிருவாரு. அண்ணே, பொறுமையா வெயிட் பண்ணி கிராண்டா பண்ணுவோம். ஆமாப்பா, அதுக்குன்னு நேரம் காலெல்லாம் குறிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு எதையுமே செய்ய முடியாது. நீங்க சொல்றதுல எனக்கு புரியுதுமா, ஆனா இதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கப்ப பண்ணிடணும். என்ன நடக்கிறதுக்கு முன்னாடி? அது ஒண்ணு இல்லப்பா, சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும்ல. அதுக்கு முன்னாடி வளையல் மாட்டணும், அதுக்கு முன்னாடி சந்தனம் பூசணும், அதுக்கு முன்னாடி நீ அடி வாங்க போற. என்னடா வளரிட்டு இருக்கா? டேய், 9வது மாசம் பண்ணிக்கலாம், விட்றா. இல்லப்பா, இப்பலாம் எதுவுமே சரியா சொல்ல முடியறது இல்ல. டெலிவரி பேன் எப்ப வேணாலும் வந்துடலாம்ல. ஆமா, நம்ம கம்பெனில ஒர்க் பண்றவரோட ஒய்ஃபுக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சாமே. அப்புறம் வளகாப்பு நடத்த முடியலன்னு உங்க ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். கதை இல்ல, இதெல்லாம் நிஜம். அம்மா, டெலிவரி பெண் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. டாக்டர் வேற, சரஸ்வதி எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இப்ப வளகாப்பு நடத்துறோம்னா எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா ஒன்னா இருப்போம். இப்படி இருந்தா சரஸ்வதிக்கும் குழந்தைக்கும் நல்லது தானே? மாமா சொல்றதும் சரிதான் ஆண்டி. வளகாப்பு எப்ப நடத்தினா என்ன, இவங்க வயித்த பாருங்க, இப்பவே 9 மாசம் மாதிரிதான் இருக்கு. ஏய், குழந்தை அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு சரஸ். சாரோ மேடமோ எப்ப அறிவாவாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள வளகாப்பு நடத்தி முடிச்சிடலாமே.